ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் நியூ மாம்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம நவராத்திரியோட 7th டே ஸ்பெஷல் பார்க்க போகிறோம். ரெசிபீஸ்லாம் என்னென்னு பார்க்க போகிறதுக்கு முன்னாடி, நம்ம நியூ மாம்ஸ் கிச்சன் சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க தயவுசெய்து வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க, ஃபஸ்ட்டு ரெசிபி தேங்காய் சாதம் எப்படி ரொம்ப டேஸ்ட்டாக செய்யறதுன்னு பார்க்கலாம். தேங்காய் சாதம் செய்கிறதுக்கு ஒரு கொத்து கருவேப்பிலை, கொத்தமல்லி, ஒரு ஸ்பூன் வேர்க்கடலை, ஒரு அஞ்சாறு முந்திரி பருப்பு, ரெண்டு ஸ்பூன் கடலைப்பருப்பு, ரெண்டு காஞ்ச மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், 200 கிராம் அரிசியை சாதம் வடித்து வச்சுருக்கேன். அடுப்பில் வாணல் வச்சு வாணல் சூடேறினோன்னே ஒரு 50 ml ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். வெரைட்டி ரைஸ்க்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணால் டேஸ்ட்டாக இருக்கும். நல்லெண்ணெய் ஒரு 50 ml ஆட் பண்ணி எண்ணெய் சூடேறினோன்னே நம்ம தாளிக்க வச்சுருக்கோம்ல கடுகு உளுத்தம் பருப்பு ஒரு ஸ்பூன், அதை ஆட் பண்ணி ஒரு 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். செரிமானத்துக்காக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிவிட்டு வேர்க்கடலை, கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகாய் எல்லாத்தையும் ஆட் பண்ணி லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனோன்னே கொத்தமல்லி கருவேப்பிலையே சேர்த்துடலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே அடுப்பு வச்சுக்கோங்க. இப்போ கருவேப்பிலை கொத்தமல்லி ஆட் பண்ணி அதை மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா நம்ம 200 கிராம் அரிசிக்கு ஒரு 1/2 முடி தேங்காயை துருவி எடுத்துக்கலாம். துருவி வச்சுருக்க தேங்காயை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். தேங்காயில் இருக்க ஈரப்பதம்லாம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடணும். அப்போ தான் தேங்காய் சாதம் ரொம்ப நேரம் கெட்டு போகாமல் நல்லாயிருக்கும். இப்போ தேங்காய் நல்லா வறுத்தெடுத்தாச்சு. இப்போ நம்ம வடித்து வச்சுருக்கோம் சாதம், அதை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கட்டி இருந்தால் கட்டியெல்லாம் நல்லா உடச்சி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தேங்காயும் சாதமும் நல்லா ஒன்றா சேர்ந்து வரட்டும். சாதத்தை ஒன்றா சேர்த்து கிளறாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் சாதம் எல்லாம் தேங்காயோடு சேர்ந்து நமக்கு டேஸ்ட்டான பக்குவத்தில் கிடைக்கும். இப்போ தேவையான உப்பு சேர்த்துட்டு லாஸ்ட்டாக ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். வாசனைக்காக உப்பு சேர்த்து நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட தேங்காய் சாதம் கமகமன் வாசனையாக ரொம்பவே செமையாக ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். முந்திரியெலாம் ஆட் பண்ணியிருக்கிறதுனால பார்க்குறதுக்கே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. அடுத்த ரெசிபி கடலைப்பருப்பு சுண்டல் எப்படி வேக வைக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு 200 கிராம் கடலைப்பருப்பை ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சா போதும். ஊற வச்ச கடலைப்பருப்பை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் சேர்த்து ஒரு 3-4 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. வேக வைக்கும்போது ஒரு சிட்டிகை மஞ்சத்தூளும் 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூளும் ஆட் பண்ணி வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இப்படி பருப்பு எடுத்து நசுக்கி பார்த்தா மாவாட்ட வரணும். இந்த பக்குவத்தில் பருப்பை இறக்கிடலாம். தாளிக்கிறதுக்கு பொருளாக ரெடி பண்ணிக்கலாம். அடுப்பில் வாணல் வச்சு 2 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ஆயில் சூடேறினோன்னே 1 ஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு, 1/2 ஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. ஏன்னா கடலைப்பருப்பு சாப்பிட்டா சில பேர்த்துக்கு வாயு தொல்லை ஏற்பட்டுரும், அதனால் 1/2 ஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு வேகும்போது சேர்த்துக்கணும். வாசனைக்காகவும் வாயு தொல்லை ஏற்படாமல் இருக்கிறதுக்கு எண்ணெயிலையும் 1/2 ஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தை சேர்த்ததுக்கப்புறமா ஒரு வெங்காயத்தை பொடியாக நறுக்கி ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் செவந்து வந்தோடனே ஒரு பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு கருவேப்பிலை, கொத்தமல்லி, 2 காஞ்ச மிளகாயை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம்ல கடலைப்பருப்பு அதையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ணக்கூடாதுங்க, லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டால் போதும். மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா கேரட்டை துருவி ஆட் பண்ணிவிட்டு 4 ஸ்பூன் தேங்காய் துருவல் ஆட் பண்ணி ஃபைனலாக ஒரு 5-6 பல் பூண்டை தட்டி இந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். உப்பு லாஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு அளவு தெரியும். ஃபஸ்ட்டு ஆட் பண்ணால் உப்பு அளவு தெரியாது, அதிகமாக போயிடும். இப்போ உப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ நமக்கு ரொம்பவே டேஸ்ட்டான கடலைப்பருப்பு சுண்டல் ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அடுத்து ஜவரிசி பாயசம் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஜவரிசி பாயசம் செய்கிறதுக்கு இன்றைக்கி ஒரு 100 கிராம் பெரிய ஜவரிசி எடுத்துருக்கிறேன், மாவு ஜவரிசி. நீங்களும் கடையில் மாவு ஜவரிசின்னு கேட்டு வாங்குங்க. அதனால் 2-3 தடவை அலசிட்டு ஒரு 1/2 லிட்டர் தண்ணி, நல்ல தண்ணி ஊற்றி ஜவரிசி 1 மணி நேரம் ஊற வச்சிடலாம். இப்போ 1 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம நல்ல தண்ணி ஊற்றி ஊற வச்சிருக்கனால அதே தண்ணியிலே ஜவரிசியை வேக விட்டுறலாம். இப்போ அடுப்பில் ஜவரிசி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ஏன் மிக்ஸ் பண்ணி விடணும்னா ஜவரிசியில் அடியில் போய் ஒட்டிக்கும், அதனால் பாயாசம் செஞ்சு முடிக்கிற வரைக்கும் நம்ம லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் ஒட்டாமல் வரும். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆகிடுச்சு. பாருங்கள், ஜவரிசிலாம் நல்லா வெந்து வந்திருக்குது. நம்ம கை வச்சு நசுக்கி பார்க்கணும் அவசியம் இல்லை. எடுத்து பார்த்தா இந்த மாதிரி கண்ணாடி ஆட்டம் இருக்கும் ஜவரிசி, அப்போ வெந்து வந்துருச்சுன்னு அர்த்தம். இந்த ஸ்டேஜில் 100 கிராம் ஜவரிசிக்கு 1/4 லிட்டர் பால் சேர்த்துக்கலாம். நல்ல திக்கான பாலாக ஆட் பண்ணிக்கணும். பாலை சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா ஒரு 1/2 ஸ்பூன் ஏலக்காய் பொடி வாசனைக்காக ஆட் பண்ணிக்கலாம்.
ஏலக்காய் பொடி சேர்த்ததுக்கப்புறம் நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ பாயாசம் நல்லா கொதி வரட்டும். எப்பயுமே பாயசத்துக்கு பால் ஆட் பண்ணும்போது காய்ச்சிட்டு சேர்த்துக்கோங்க. ஏன்னா ஒரு சில பால் வந்து அப்படியே சேர்த்தோன்னா திரிஞ்சு போயிடும், அப்புறம் நமக்கு சுத்தமாக ஃபுல் பாயாசமே டோட்டல் வேஸ்ட்டு. அதனால் எப்பயுமே காய்ச்சிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ லைட்டாக கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நான் 100 கிராம் ஜவ்வரிசி எடுத்திருக்கேன், அதுக்கு 125 கிராம் சுகர் ஆட் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு சுகர் கொஞ்சம் கம்மியாக வேணுன்னா கம்மியாக சேர்த்துக்கோங்க, இல்லை இன்னும் அதிகமாக நீங்கள் இனிப்பு சாப்பிட்றவங்க வந்தால் இன்னும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. எங்களுக்கு இந்த 125 கிராம் சுகர் கரெக்டான டேஸ்ட்டில் இருந்துச்சு, அதனால் நான் சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் பார்த்துட்டு சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறம் நல்லா ஒரு 2-3 நிமிஷம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கலாம். சர்க்கரையும் கரையட்டும், அதோட பாயாசமும் நல்லா கொதி வரட்டும். நல்லா ஒரு 2-3 நிமிஷம் மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் பாயாசம் நல்லா கொதி வந்து பொங்கி வர ஸ்டேஜுக்கு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடலாம். பாயாசம் இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதை தாளிச்சிடலாம். ஒரு தாளிப்பு கரண்டியில் 1 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிட்டு 10 முந்திரி 10 திராட்சை சேர்த்து முந்திரி லைட்டாக செவந்து வரும்போது திராட்சை ஆட் பண்ணி திராட்சைலாம் நல்லா உப்பி வரும்போது வறுத்து வச்சுருக்க முந்திரியை பாயாசத்தில் ஆட் பண்ணிடலாம். முந்திரி திராட்சை ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பாயாசம் தண்ணியாக இருக்கிற மாதிரி தான் தெரியும். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா நல்லா கெட்டியாகி குடிக்கிற பதத்துக்கு ஜவரிசி பாயாசம் நமக்கு கிடச்சிரும். ஒரு 10 நிமிஷம் கழித்து ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு பாருங்கள். நான் சொன்ன மாதிரியே குடிக்கிற பக்குவத்துக்கு பாயாசம் கெட்டியாகிடுச்சு. பார்க்கும்போதே ரொம்ப கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது, டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அவ்வளோதாங்க, ரொம்பவே டேஸ்டான ஜவ்வரிசி பாயாசம் இன்றைக்கி நவராத்திரி ஸ்பெஷலாக நம்ம ரெடி பண்ணிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான நவராத்திரி 7th டே ஸ்பெஷல் ரெசிபிஸ் அவ்வளோதாங்க. இந்த ரெசிபியை நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதோட நம்ம வீடியோஸ்லாம் பார்த்துட்டு மறக்காமல் நம்ம நியூமன்ஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவோட உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.